ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விகே கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா 1065 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வெஸ்ட் ஃபேசிங் 2BHK ஹவுஸ் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 km டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x9.5 வரும். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 6 feet வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பைக் பார்க் பண்ணுறதோ பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸை. வீட்டோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸோ ஸ்டெப்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்டேர் கேஸுக்கு இதை வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருப்போம் இந்தியன் டைப்பில். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க்கு வந்து பெண்டிங் இருக்குது, ஒரு 20% ஒர்க் வந்து இன்னும் இருக்குது. ஸோ டோர்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணோம், பெட்ரூம் டோர்ஸு மெயின் டோர்ஸ்லாம். இந்த வீட்டோட ஹால் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18x9. இந்த வீட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்கோம் இதோட ஹாலு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 14x9. இந்த பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் உள்ளே அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். அட்டாச் டாய்லெட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்போம். இன்னும் பாத்ரூம் டோர்ஸு பெட்ரூம் டோர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இன்னும் வந்து ஃபிட் பண்ணலை. ஸோ அந்த வரைக்கும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்குறோம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11x9. இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசிஸாக தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பெட்ரூமுக்கும் உள்ளே அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்துடும், வெளியே ஒரு காமன் டாய்லெட்டும் வந்துடும். டோட்டலாக உங்களுக்கு 3 bathrooms வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லேண்டும் வந்து வச்சுருக்கோம், காலி பிளாட்ஸும் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாலும் பண்ணி கொடுக்குறோம். ரெடி டு மூவ்லேயும் வந்து நம்ம வந்து 20 lakhs 45 lakhs வரைக்குமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த வீட்டோட கிச்சன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அக்னி மூலையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 9x7. கிச்சனில் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபோர்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.